அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபர்காதுஹு. அருமை சகோதர சகோதரிகளே, சொர்க்கத்திலே நாம் இந்த மூன்று விஷயங்களை தவிர்த்தால் நான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று யார் சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை போல் சொர்க்கத்தில் மட்டும் நமக்கு இடம் கிடைப்பது இல்லை, மாறாக இந்த உலகத்திலும் நாம் பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி தரக்கூடிய மூன்று விஷயங்களை இந்த உலகத்திலும் நமக்கு நன்மையை தருகின்றது, மறுமையில் சொர்க்கத்தை தருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அபுதாவுத் என்ற நபிமொழி தொகுப்பிலே 4169 ஹதீஸாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சத்தியத்தின் பால் இருந்து கொண்டு, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டவனுக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்றும், கேலியாக கூட பொய் பேசாதவனுக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்றும், நற்குணம் உடையவனுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதியில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்று நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக முஸ்லீமாக இருந்து கொண்டு பொய் பேசாதீர்கள். கேலிக்கு கூட மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கூட நீங்கள் பொய் பேசி விடாதீர்கள். அடுத்ததாக, ஒரு மனிதன் நம்மிடத்திலே ஒன்று சொல்லுகின்றான் என்றால் அதை பொய்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவன் மீது தர்க்கம் செய்து கொண்டே இருப்பது நம் வாதம்தான் சரியான வாதம் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தர்க்கம் செய்து கொண்டே இருப்போம். அதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னொன்று, நல்ல குணம் இல்லாமல் இருந்த ஒரு மனிதன் நிச்சயமாக சொர்க்கம் செல்ல முடியாது. நற்குணம் உடையவனுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பகுதியில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த மூன்று விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். பொய் பேசாதீர்கள், தர்க்கம் செய்யாதீர்கள், நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள்.